கைதி பண்ண லோகேஷ் கனகராஜ் கூட கண்டிப்பாக பண்ணலாம். நான் படத்துக்கு போக முன்னாடி சொன்னேன், அந்த போஸ்ட் பார்த்த முன்னாடி ரஜினி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சா லோகேஷ் கனகராஜ் வேறு லெவலாக இருக்குது. நான் ஆசைப்படுறது வந்து கௌதம் மேனன். இல்லை லவ்னு இல்லையே, நம்ம வேட்டையாடு விளையாட்டு படம் பார்த்துருக்கீங்க இல்லையா? நாங்கள் நான் எதிர்பார்க்குறது என்னோடய சைட்லேருந்து கண்டிப்பாக வந்துட்டு அவர் கிராம சப்ஜெக்டை இப்போ சிவா சார் கூட சேர்ந்துருக்கதா சொல்லியிருக்காங்க, அது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டில் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஒரு எஜமான் மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணால் நல்லாயிருக்கும். தயவுசெய்து நல்ல கதையாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. உண்மையிலே தமிழ் சினிமாவில் ஹீரோயின் இல்லாமல் ஒரு பாட்டு இல்லாமல் இப்படி ஒரு படம் ஒவ்வொரு சீனும் அப்படி மெர்சலாக பண்ணியிருக்காங்க. இந்த படமும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜோட பண்ணால் படம் நல்லா வந்திருக்குன்னு தோணுது எனக்கு. அடுத்த படம் அவரோட தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எல்லா டேரக்டருக்குமே ஆசை வந்து தலைவர் படம் பண்ணணுன்றது தான். எல்லாருமே அதான் இப்போ எல்லாருமே யோசிப்பாங்க, அடுத்த படம் ரஜினி வச்சு பண்ணால் நம்ம பெரியலாம் பெரியலாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அது மட்டும் இல்லாமல் தலைவரும் இப்போ யங் டேரக்டர்களுக்கும் நிறைய சான்ஸ் சப்போர்ட் ஆகல, எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர்னு பார்க்காம அப்படின்னு நம்ம சொல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது லோகேஷ் கனகராஜ் கூட இது அடுத்து வந்து படம் தரலாம். ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால அந்த படம் இது ஆகும் நல்லா. அடுத்த அளவு படம்னா அது வந்து அவங்க வந்து பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ஸோ இவருக்கான மாதம் இந்த அளவுக்கு ஏற்றணும் சொல்லிட்டு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ஃபஸ்ட்டு வந்து நிறைய சின்ன சின்ன டேரக்டர் சான்ஸ் கொடுக்க வச்சு தான் அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் அதுக்கத்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு உச்சத்தை கொண்டு பண்ணது அவங்க. இப்போ அதேமாதிரி அவங்க வந்து ரொம்ப சின்ன பசங்களை வந்து டெவலப் பண்ணாருன்னா தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. அடுத்து என்ன டேரக்டர் கூட இணையணும் அப்படின்றது வந்து இப்போது தர்பார் முடிச்சிருக்காரு, கார்த்திக் சுப்ராஜ் பண்ணாருங்களா, இப்போ இது பண்ணுறோம், இப்போது அந்த இளைய தளபதி கூட பண்ணுற லோகேஷ் அவர் கூட அந்த மாதிரி புது நல்ல அந்த மாதிரி டேரக்டர் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். மாசாக இருந்தால் ஓகே, தலைவரை மாசாக பார்த்தே பழகியாச்சு இல்லைங்களா, மாசாக இருந்தால் நல்லாயிருக்கும். லோகேஷ் கனகராஜ் ப்ரோ, நம்ம வெற்றிமாறனோட பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி அசுரன் மாதிரி நமக்கு ரஜினி மூலமாக ஒரு அந்த மாதிரி படத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி படம் தான் எதிர்பார்க்குறேன். சங்கர் ரஜினிகாந்த் காம்போ பார்த்திங்கன்னா வந்து பட்டய கலப்போம், தலைவர் சங்கர், ஸோ ரெண்டு பிரம்மாண்டமும் சேர்ந்துச்சுன்னா படம் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். அடுத்து எந்த டேரக்டர்னு கேட்டிங்கன்னா அட்லி கூட சேர்ந்து போனால் பயங்கரமாக இருக்கும். இந்த டேரக்டர்னு புது டேரக்டர் நல்லா பண்ணுறாங்க, கார்த்தி சுப்ராஜ் அது மாதிரி புது முகம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க கொஞ்சம் ட்ரெண்டிங்காக பண்ணுறாங்க. ஸோ அரசியலுக்கு வர்றதுனால மேபி அரசியல் ஓரியன்டாக பண்ணால் நல்லாயிருக்கும்.